ஹாய், வெல்கம் டு பேஷன். இன்னைக்கு நான் கேன்வஸ் பேப்பரை யூஸ் பண்ணி பேசிக் ஒரு ரவுண்ட் ஷேப், அதாவது டிபியூன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஷேப் வந்து எப்படி கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுறது கிளாஸ் எடுக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஸ்கொயர் அளவுக்கான ஒரு கேன்வஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய கழுத்து அகலம் அண்ட் கழுத்து இறக்கத்தை நம்ம குறிக்க போகிறோம். இப்போது மேல் சைடில் இந்த சைடில் ஸ்லிப்பிங் லைன் சொல்கிறீங்களா, அந்த இடத்துல தான் நம்மளோட கழுத்து அகலம், அதாவது நெக்கோட வித்து. இப்போது நான் எடுக்க போகிற பேட்டர்னுக்கு வந்து 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களோட கழுத்து அகலத்தை 3 குறிங்க. கழுத்து இறக்கம் வந்து ஃபோல்டர் லைனில் வரும். ஸோ ஃபோல்டர் லைனில் இப்போ எனக்கு தேவையான அளவு 5.5, ஓகேங்களா, நார்மலாக 6. ஸோ சீம் அலவன்ஸுக்கு ஒரு 1/2 இன்ச் சொல்லிட்டு 5.5 சொல்லிட்டு பிஃபோர் எடுத்துறேன். இப்போது நான் குறித்த அளவை பேஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், ஓகேங்களா. இது வந்து பேசிக்காக கேன்வஸ் வச்சு ஸ்டிக் பண்ண தெரியாதுன்றவங்களுக்காக, பிகினர்ஸ்க்காக டீச் பண்ணுறேன். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுனால யூனெக் இது பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸுக்கு அந்த கார்னர் ட்ரையாங்கிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் அளவுலேருந்து 1 இன்ச் அளவுக்கு, இப்போ நான் எனக்கு 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் இந்த டீப் யூ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுன்றதை பொறுத்து தான் நீங்கள் குறிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க, 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த நேர்கோடோட நடுப்புள்ளி, அதே மாதிரி கீழே இருந்த ஸ்லிப்பிங் லைனில் இருக்கிற கோடோட நடுப்புள்ளின்னு சொல்லிட்டு 3 புள்ளிகளை எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், ஒரு நேர் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், 5.5. அந்த 5.5 அளவை பாதியாக இன்ச் டேப்பை நீங்கள் மடிச்சிங்கன்னா அந்த ஃபோல்டட் வரீங்களா, அதுதான் வந்து கோடோட சென்டர் பாயிண்ட். இந்த மாதிரி தான் கீழே குறித்த ஸ்லீப்பிங் லைனில் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 டாட்ஸையும் நம்ம இணைச்சிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டீப் யூ ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இதுதான் இப்போ இதுதான் உங்களோட ஒரிஜினல். நீங்கள் கேன்வஸ் யூஸ் பண்ண சொல்ல யூஸ் பண்ணுறீங்கனாலே ஆல்வேஸ் ஒரு பார்டர் லைன் கிரியேட் பண்ணணும். பார்டர் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு இருந்தாலே போதுமானது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் நார்மலாக ட்ராயிங் சென்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன டிபியூ வரைஞ்சிங்களோ அதே மாதிரி சைடில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை எனக்கு ட்ராயிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்ச் டேப்பை பேஸ் பண்ணி 1 இன்ச் 1 இன்ச் சொல்லிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் டாட்டட் குறித்து அதையும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ரா பண்ண அந்த ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அதாவது என்னோடய ஒரிஜினல் அண்ட் பார்டர். இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்டர் கட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள், ஓகேங்களா. இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இப்போ என்னுடைய ஒரிஜினல் பேட்டர்னான டிபியூவோட ஒரிஜினல் கட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த கர்வ்லாம் அழகாக சிசரை நல்லா ஷேப் டேர்ன் பண்ணி கட் பண்ணுங்கள், பியூட்டிஃபுல்லாக ஷேப் கிடைக்கும். இப்போ நான் கட் பண்ணியிருந்த இந்த பீசஸ் தான் எனக்கு தேவையானது, ஓகேங்களா. இப்போ இதை துணியில் எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு டீச் பண்ணுறேன். இது என்னோடய சுடிதாருக்குள்ளே எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்ட்டு இருக்கிற மெட்டீரியல், அதை இதை ஜாயின் பண்ணிட்டேன். என்னோடய ராங் சைட் ஜாயின் பண்ண பீஸில் பாருங்கள், ராங் சைடில் இப்போ இந்த கேன்வஸ் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஷைனிங்காகவும் ஒரு சைடு நார்மல் வியூவில் இருக்கும். ஸோ ஷைனிங்கான இருக்கிற அந்த வியூவை தான் உங்கள் துணியிலோட கெட்ட சைடு சொல்லுவேன் இல்லைங்களா, ராங் சைடு, அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணணும், ஓகேங்களா. அயன் பண்ணுற இதை பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் மீடியம் நல்ல கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் கேன்வஸ் ஸ்டிக் ஆகாது, ஓகேங்களா. உங்களோட சென்டர்லேருந்து மேல் நோக்கி கேன்வஸ் பேப்பரை மூவ் பண்ணி எடுங்க. ஸோ ஈக்குவலாக உங்களோட போர்ஷன் பிரிஞ்சு கன்வெர்ட் ஆகும். இப்போது துணியையும் சுற்றி ஒரு லைட்டாக ஒரு அயன் பண்ணிவிடுங்க. ஸோ இதனால் நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. பாருங்கள் அழகாக ஸ்டிக் ஆகிருக்கு. ஸோ அயனிங் சூடு கரெக்டாக இருந்துச்சுங்கன்னா ரொம்ப அழகாக கேன்வஸ் ஸ்டிக் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாருங்கள், நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போது இதோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து துணியில் வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி மெட்டீரியல் விட்டு கட் பண்ணணும். அதாவது இப்போ நான் ஜூம் பண்ணி கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது தான் என் கேன்வஸோட அவுட்டர் பார்டர் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பிளேஸ். ஸோ அந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் அவுட்டரில் துணி விட்டு கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிற மாதிரி பாருங்கள், சுற்றி சேம் அதே ஷேப் அளவுக்கு கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கர்வ் வர இடத்துல நல்லாவே சிசரை யூஸ் பண்ணி கர்வ் கொடுத்து கட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது சும்மா நம்மளோட ராங் சைடில்
ஃபினிஷிங்காக வச்சு தைக்கிறதுக்கு தான். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ அழகாக கட் பண்ண வருமோ அந்தளவு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ ஷோல்டரில் வர துணியையும் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற துணியையும் நான் கட் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு கேன்வஸில் இருக்கிற துணி மட்டுமே இருந்தால் போதுமானது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹாஃப் இன்ச் எதுக்கு யூஸ்னு இதுதான். உங்களோட ராங் சைடில் ஜஸ்ட் கேன்வஸோட கார்னரில் ஒரு ஃபினிஷிங்காக மட்டுமே அந்த எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச், இதுதான் உங்களோட ரைட் சைட், இது உங்களோட ராங் சைட். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, ஓகேங்களா? இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் ராங் சைடில் எக்ஸ்ட்ரா விட்டுருக்க அந்த மெட்டீரியலை ஜஸ்ட்டு கேன்வஸோட கார்னர் பார்டர் போட்டு இல்லைங்களா அந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி, இப்போ நான் ஷுவராக ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதுங்க. இந்த மாதிரி சும்மா தைச்சி விடுறதுக்காக மட்டுமே அந்த மெட்டீரியல். இதில் நீங்கள் அந்த கர்வ் வர இடத்துலலாம் ஜஸ்ட்டு துணியை வந்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அந்த கேன்வஸில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோல்டிங் மாதிரி வரும், அதாவது அந்த கர்வ் மாதிரியான ஷேப்ஸில் சொல்கிறேன். ஸோ சில நேரத்தில் உங்களுக்கு அது கரெக்டாக வரல, இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஒரு பிகினர் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சின்ன சின்னதாக ஒரு நாச்சஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனாலும் இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கராலேயும் சுருக்கங்கள் வர வச்சுட்டும் ஃபினிஷிங் பண்ணலாம், இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி, ஓகேங்களா? அப்படி இல்லாதவங்க சின்னதாக தான் குட்டி குட்டியாக நாச்சஸ் வந்து அந்த கரெக்டாக டேர்ன் ஆகிற இடத்துல துணியில் நீங்கள் போட்டுட்டு துணியை கேன்வஸ் மேலே போட்டு தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், கர்வ் டேர்ன் ஆகிறதுல ஜஸ்ட் பாருங்கள் ஃபோல்டட் மாதிரி க்ரியேட் ஆகுது பாருங்கள். ஸோ இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நமக்கு வந்து கேன்வஸோட கார்னர் வருது பாருங்கள், அந்த இடம் வந்து நீட் ஃபினிஷிங் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ரைட் சைட்லேருந்து பார்க்க சொல்ல வியூ சூப்பராக இருக்கணும், ஓகேங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணுற எல்லாமே வந்து ராங் சைடில் போயிட போகுது, இதுதான் உங்களோட ரைட் வியூ. ஸோ கார்னர் பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு பேட் வியூஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், எல்லாமே ராங் சைடில் தான் போயிடும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி வந்த கேன்வஸில் நம்ம பண்ண நெட் பேட்டர்னை எப்படி சுடிதாரோட டாப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போது இந்த கேன்வஸை சரிசமமாக சென்டராக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெக்கில் நம்ம வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபோல்டிங் கரெக்டாக வர இடத்துல ஒரு சின்னதாக நாச்சஸ் கொடுத்துக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் சுடிதாரோட டாப் லேயரில் வச்சு தைக்க போகிறீங்க இல்லைங்களா, அந்தோட பேட்டர்னிலையும் நம்ம நாச்சஸ் கொடுப்போம், அதையும் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது நான் டாப்போட மேலே லேயர். இப்போ இந்த கேன்வஸை வந்து இதில் வச்சு தைக்கிறது பார்க்க போகிறோம். இது சுடிதாரோட ரைட் சைடு, கிளியர் பாருங்கள், இதுதான் ராங் சைடு. மேலே நான் ஷோ பண்ணியிருக்கிறது உங்களோட ரைட் சைட். ஸோ அந்த டாப்பையும் சரியாக கரெக்டாக ஃபோல்டிங் சென்டராக மடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மார்க்கிங் மாதிரி ஒரு சின்ன நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஷோ பண்ணிருக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நாச்சஸ் கொடுத்துடுங்க. ஸோ இது வந்து உங்களோட ரைட் சைடில் மேலே போர்ஷனில் நாச்சஸ் தெரியுது, அதே மாதிரி கேன்வஸோட ரைட் சைடு மேலே நாச்சஸ் தெரியுது. இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல ரைட் சைட், துணியோட ரைட் சைட் அண்ட் கேன்வஸ் ஸ்டிக் பண்ணியிருக்க ஷார்ட் துணியோட ரைட் சைட் ரெண்டுமே ஒரே இடத்துல ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஒரு குண்டூசி மாதிரி ஸ்டிக் பண்ணிவிடுங்க பாருங்கள். இது உங்களோட ரைட் சைட், ரைட் சைட் நாச்சஸையும் இந்த நாச்சஸையும் சேமாக வச்சுட்டேன். ஒரு குண்டூசியை நடுவில் ஸ்டிக், ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரெண்டும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு குண்டூசியை குத்தி வச்சுருங்க. இப்போது உங்கள் கேன்வஸில் ஒரிஜினல் நெக் வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா, ஜஸ்ட் அதை சுற்றி அந்த கைட்லைன் யூஸ் பண்ணி நெக் அப்படியே சுற்றி தைச்சி விடுங்க. இந்த மாதிரி நான் தைச்சிட்டு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போது சென்டரில் இருக்கிற துணியை, எக்ஸ்ட்ராஸ் துணியை நம்ம கட் பண்ணி விட்டுடுறோம், ஓகேங்களா? இப்போது தையலில் படாமல் கொஞ்சம் முன்னாடியே சின்ன சின்னதாக நாச்சஸ் போடுங்க. இது எதுக்குன்னா, நீங்கள் நார்மலாக நெக்கு ஸ்டிச் பண்ணிட்டோன்னே அது ஃபுல்லாக ராங் சைடு டேர்ன் பண்ண சொல்ல நல்லா திருப்பி கொடுக்கும். நீங்கள் நாச்சஸ் கொடுக்காமல் நெக்கை வந்து டேர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் ஷுவராக வராது. ஸோ என்ன மாதிரியான ஷேப்பை நீங்கள் தைக்க ட்ரை பண்ணாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து இந்த நாச்சஸ் கொடுக்கறது, ஓகேங்களா? இந்த மாதிரி நாச்சஸ் கொடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்டில் இந்த அந்த கேன்வஸ் துணியை வந்து அப்படியே உங்கள் மேல் டாப்போட துணி ராங் சைடில் அப்படியே திருப்பி விடணும், இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நெக்குக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும், இந்த மாதிரி அழகாக பண்ணுங்கள்.
நெயில் வச்சு ஷேப் கொடுத்து வச்சுக்கோங்க. கேன்வஸ் அழகாக திருப்பி கொடுக்கும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் தைக்க முடியும். இப்போது இது நல்லா படிகிறதுக்கு ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி படிமான தையல் அடிக்கிறேன். இந்த மாதிரி நெயிலில் நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு நார்மலான ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி ஒரு தையல் போடுங்க. ஸோ இந்த மாதிரி அளவு 1/4 இன்ச் அளவு தள்ளி விட்டு தைக்கிறதுனால நீங்கள் டேர்ன் பண்ணியிருக்கிற கேன்வஸ் வந்து பிஃபோர் நமக்கு வந்து முன்னோக்கி வந்துட்டு இல்லாமல் இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்டுக்கு மேலே தூக்கிட்டு இருக்குது, என்னோடய நெக்லேருந்து அந்த துணி மேலே மேலே வருதுன்னுலாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ராங் சைடு திருப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி தைச்சிங்கன்னா இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சி முடிங்க. இவ்வளோதாங்க பிகினர்ஸுக்கு புரியணுன்றதுனால ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு டீப் யூ ஷேப்பை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரப்போகிற வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் நிறைய நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், நெக் பேட்டர்ன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.